மக்களே, ஒன் ஸ்டாப் டெய்ல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு தாபா ஸ்டைலில் எப்படி சனா மசாலா பண்ணலான்றத பார்க்கலாம். இது என்ன பிரமாதம்? கொண்டக்கடலையை நான் ஓவர் நைட் ஊரை வச்சுருக்கேன். ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இந்த கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன். கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் டீ பேக்ஸ் யூஸ் பண்ணி வேக வைப்பாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் உங்கள்கிட்ட டீ பேக்ஸ் இல்லைன்னா, ஒன்றரை கப் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் டீ பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். வடிகட்டி சேர்த்துக்கணும். அது கூட ஒன்றரை பிரிஞ்சில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனிஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் 8 விசில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு கொதிச்சோடனே மிக்சி ஜாரில் அதை ஆற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஆட் பண்ண பேஸ்ட்டை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஹீப்டு டீஸ்பூன் தனியா பொடி, 1 ஹீப்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணியிருக்கிற பொடியோட பச்சைப்பாடு போகட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை மேங்கோ பவுடர் புளிப்புக்காக இதை ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வேக வச்ச அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை தூர கொட்டிடாதீங்க, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 மீடியம் சைஸ் லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு தடுக்கா பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சியை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்துக்கிறேன். இதை வந்து கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. தாபா ஸ்டைலில் சனா மசாலா ரெடி. இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு சர்வ் பண்ணியிருக்கேன், ஆனால் இது பூரியோடு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்லப்பா, இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல.